ஹலோ வணக்கம் ரொம்ப நாளாகவே வந்து சைனா வந்து இந்தியா வந்து சீண்டிக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டாக நக்கோலா அப்படிங்கிற இடத்துல வந்து சில தாக்குதலாம் நடந்துச்சு அதாவது நம்மளுடைய மில்ட்ரிக்கும் சைனாவுடைய மில்ட்ரிக்கும் சில பிரச்சனைலாம் வந்து வந்துகிட்டு இருந்தது அதை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைனாவுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த வைரஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பேசியிருந்தோம் ஒரு வீடியோவில் வந்து சைனாவுடைய பிளானை பற்றி என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஃபியூச்சர் பிளான் ஆஃப் சைனா அப்படின்னு பேசியிருந்தோம் பட் இந்த வைரஸ் முடிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா தெற்காசிய நாடுகளை பூரா கேப்சர் பண்ணுறது தான் சைனாவுடைய பிளானே இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து ரொம்ப டவுனாக இருக்குது அமெரிக்கா வந்து எந்திரிக்கிறதுக்கே வந்து எப்படியும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில தான் வந்து சைனா தெற்காசிய நாடுகளை பூரா கைப்பற்றுறதா ஒரு பிளான் வச்சுருக்குறாங்க திபெத் வந்து என்னுடைய நாடு அப்படின்னு வந்து சைனா சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவரெஸ்ட் வந்து என்னுடைய என்னுடைய இது எவரெஸ்ட் சிகரம் வந்து என்னுடைய இது அப்படின்னு ரீசண்டாக சொன்னாங்க இதனால் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை இங்கே போயிட்டுருக்கு நேபாளுக்கும் நமக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் வரைக்கும் நேபாளுக்கும் நமக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைனாவுடைய சில சின்ன சின்ன கேம்ஸ்னால் அதாவது சைனாவுடைய ஒரு நரிதந்திரம்னால் நமக்கும் நேபாளுக்கும் இருந்த ரொம்ப நாள் இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு கேப் விழுகுது இதை வந்து சைனாக்காரங்க வந்து ஒரு இதுவாக பிடிச்சிட்டு அதாவது ஒரு விஷயமா பிடிச்சிட்டு நேபாள வந்து தாம் பக்கம் இழுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணாங்க அதே மாதிரி நேபாளும் அவங்க பக்கம் போனாங்க கிட்டத்தட்ட நிறையா இந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் கொடுக்குறதா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் வைஸாக இருக்கட்டும் டெக்னாலஜி வைஸாக இருக்கட்டும் நிறையா வந்து நேபாளுக்கு வந்து சைனா உதவி இருக்காங்க இந்தியாவுக்கும் நேபாளுக்கும் எப்படி ரிலேஷன்ஷிப் கட்டாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட இருந்து சில வெப்பன்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க சைனா வந்து நேபாளுக்கு சப்ளை பண்ணதா நியூஸ் வந்தது அதனால் இந்தியா வந்து கிட்ட இருந்து ஒரு சின்ன விலகலாகி அப்படியே தான் ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து கேப் வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவுடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து திபெத் வந்து என்னுடைய நாடு அப்படின்னு சொன்னாங்க பட் திபெத் வந்து என்னென்னா இதுக்கு எகென்ஸ்ட்டை தெரிவித்தாங்க இல்லை நாங்கள் வந்து தனி நாடு அப்படின்னு சொன்னாங்க ஆனால் சைனா வந்து திபெத் எங்களுடைய தான் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ திபத்தை கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நேபாளை வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்போ நேபாளுக்கு வந்து இந்த மாதிரி ஃபண்டில் இருந்து ஏதாவது கொடுத்தா தான் வந்து திபத்தை கேப்சர் பண்ண முடியும் நேபாளை கேப்சர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து எவரெஸ்ட் ஃபுல்லாக அவங்க கேப்சர் பண்ணுவாங்க எவரெஸ்ட்டை கேப்சர் பண்ணாங்கன்னா அடுத்து இந்தியாவுக்கு வருவாங்க சைனாவுடைய பிளான் இதுதான் நேபாளை கேப்சர் பண்ணணும் எவரெஸ்ட்டை கேப்சர் பண்ணணும் இப்போ அவங்களுடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு மொபைல் கம்பெனி வந்து எவரெஸ்ட் டவரில் வந்து ஃபைவ் ஜி டவர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சில மிலிட்ரி சம்மந்தமான இதெல்லாம் வந்து பொருட்கள்லாம் இங்கே வச்சுருக்கதாக சொல்கிறாங்க அதனால் சைனா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுடைய கை வந்து ஓங்கிக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா அவங்க பாட்டி இருந்தால் எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அதாவது அவங்களுடைய பிளானே தெற்காசிய நாடுகளை பூரா கைப்பற்றுறது அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம வந்து அது கொஞ்சம் யோசிக்கணும் அதை பற்றி யோசிக்கணும் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்தியா பார்டரில் வந்து நிறையா பிரச்சனை போயிட்ருக்கு இதை வந்து நம்ம ஆயுதம் ஏந்தி சண்டை போட்டு சைனா கிட்ட சண்டை போட்டோம்னா நிறையா இழப்பு நமக்கும் இருக்கும் அவங்களுக்கும் இருக்கும் இதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொருளாதாரம் ரீதியாக சைனாவை வந்து கவர்க்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா சைனாவுடைய ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை தவிர்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய பொருளாதாரம் வந்து மந்தமாக இருக்கும் அப்படிங்கும்போது அவங்க பொருளாதாரம் மந்தமாக இருக்கும்போது அவங்க அதில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்களே தவிர மற்ற கண்ட்ரிஸை வந்து சீன்ற சீன்ற வந்து மற்ற கண்ட்ரிஸை சீன்றதுக்கு வந்து எந்த ஒரு இதுவும் கான்சன்ட்ரேஷனும் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைனாவுடைய ப்ராடக்ட்ஸை ஃபுல்லாக யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் இது வந்து இன்னும் கொஞ்ச நாள் போக போக கவர்மெண்ட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க பட் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அதாவது சப்போஸ் ஒரு பெரிய நாடோட பொருளாதாரம் தடை வந்து விதிக்கும் போது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வருவாங்க மற்ற நாடுகள்லாம் வந்து இந்தியா மேலே சில இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க அதனால் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது பட் இந்தியாவில் உள்ள மக்கள் நினச்சா இதை வந்து பண்ண முடியும் சைனாவுடைய ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்களுடைய பொருளாதாரம் கீழே போகும் அப்படிங்கும் போது அவங்க அதில் தான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவாங்களே தவிர இந்த மாதிரி சண்டை போடுறதுல வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டாங்க ஸோ நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் இதுதான் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி வாழ்க தமிழ்